அன்பர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வந்து தொலைதூர கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக நாம் வந்து இன்றைக்கி வந்து அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த அசைன்மெண்ட் எப்படி எழுதணும் எப்படி கொஷின் எடுக்கணும் எப்படி சப்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நேராக கூகுளுக்கு போயிடுங்க கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி பாருங்கள் கைச் டிடிபி டாட் ஸ்லாஷ் அசைமெண்ட் டாட் டிஎன்ஓயு என்ஐவி டாட் காம் அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை அடிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராமில் போய்ட்டு நீங்கள் வந்து யூஜி படிச்சிங்கன்னா யூஜி அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எல்லாேருமே யூஜி மாஸ்டர் டிகிரி எம்ஏ எம் காம் எம்சிஏ எம்பிஏ இவங்க எல்லாருமே பிஜியில் வருவீங்க நான் உதாரணத்துக்கு யூஜி போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க ப்ரோக்ராம் கோலில் போகிறீங்க ப்ரோக்ராம் கோலில் போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் நீங்கள் என்ன படிக்கீங்களோ பிஏ தமிழ் பிஹெஸ்ட்ரி இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் பிஏ தமிழை நான் சூஸ் பண்ணுறேன் அப்புறம் இயர் ஆஃப் ஸ்டடி எந்த வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயராக எதை படி அதை நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட் இயரை சூஸ் பண்ணிட்டு இதில் ஜோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை கொடுங்க இதை கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு சின்ன பிடிஎஃப் மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு பிஏ தமிழ்னா என்னென்ன பேப்பர் இருக்கும் அந்த பேப்பர் ஃபுல்லாக காமிக்கும் அதில் பிஏ தமிழில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் பிஇ பிஎஃப்இி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு மூணு வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் கரண்ட் இயர்னால் இந்த எல்லோ கலரை க்ளிக் பண்ணுங்கள் அரியர் ஸ்டூடெண்ட்னால் அந்த ப்ளூ கலரை க்ளிக் பண்ணுங்கள் எப்போனா இருக்கக்கூடிய கரண்ட் இயரில் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான தமிழ் பேப்பரை டவுன்லோட் பண்ணுற பாருங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் தமிழ் இதை டவுன்லோடு கொடுங்க இப்படி டவுன்லோடு கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு ஒரு ஃபைல் புது ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் கொடுத்துன்னு ஒரு புது ஃபைல் ஓப்பன் ஆகும் அந்த ஃபைலில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு கொஷின்லேயும் வந்து ஒன்று ஒன்றுலேயும் மூணு மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அந்த பார்த்தீங்களா நேரடியாக ஒப்படைப்புன்னு கொடுத்துருக்காங்க படிப்பு குருடியன் எல்லாமே கொடுத்துருக்காங்களா இதில் வந்து பாருங்கள் மொத்தம் வந்து ஆப்ஷன் ஏ பிசின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுலேயும் மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒப்படைப்பு ஒன்றில் மூணு ஒப்படைப்பு ரெண்டில் மூணு ஒப்படைப்பு மூணில் மூணு இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒப்படைப்புமே நாம் வந்து ஒவ்வொரு கொஷின் தான் எழுதணும் மூணு கொஷின் மொத்தம் வந்து ஒம்பது கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க நாம் மூணு தான் எழுதணும் இவன் பாருங்கள் ஒப்படைப்பு ஒன்றில் பாருங்கள் பன்னீர் திருமணிகள் சிவபெருமான் பொற்றோரில் ஒன்று அப்புறம் ஆழ்வார்கள் பக்தி திறன் வாரதாசன் அமைதி நாடகம் மூணு கொடுத்துருக்காங்களா அந்த மூணில் ஒன்று எழுதணும் இதுக்கு பதினஞ்சு மார்க் அடுத்து பாருங்கள் ஒப்படைப்பு டூ பாருங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்று சிற்றிலக்கிய காலம் ஜெயகாந்தன் நான் இருக்கிறேன் தமிழ் இலக்கிய வரலாற்று இந்த மூணில் ஒன்று அப்புறம் ஒப்படைப்பு த்ரீ பாருங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் உரையாசிரியர் புத்தி புத்திலக்கிய காலம் கருத்து பரிமாற்றம் மொழித்திறன் இந்த மூணு இந்த மூணில் ஒன்று இப்படி ஒப்படைப்பு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க அந்த மூணில் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று தான் எழுதணும் மூணுலேயும் ஒன்று 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 அப்போ நீங்கள் மொத்தம் எப்போ எத்தனை ஒப்படைப்பு எழுதுவீங்க மூணு ஒப்படைப்பு எழுதுவீங்க மூணு ஒப்படைப்பு பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்று ஒன்றுக்கும் பதினஞ்சு மார்க் அப்போ நாற்பத்தஞ்சு மார்க் இருக்கும் ஆனால் யூனிவர்சிட்டி இந்த நாற்பத்தஞ்சை நாற்பத்தஞ்சா தெரியாத டிவைட் பண்ணி பதினஞ்சுக்கு மார்க் போடுவாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கான மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்கு இப்படி தான் வந்து அசைன்மெண்ட்டுக்கான கொஸ்டின் நீங்கள் இப்போ எடுத்தாச்சு அந்த அசைன்மெண்ட் கொஷின் எடுத்ததுக்கப்புறம் நாம் எப்படி எழுதணும் அந்த அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிற இப்போ பாருங்கள் அசைமெண்ட் எழுதுகிறோம் அந்த அசைமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி மொதல் பேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த மொத பேஜ் அந்த மொத பேஜ் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்காக முயற்சி பண்ணாதீங்க பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டில் வந்து இப்போ இது இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டு இல்லை அந்த ஃபார்மேட்டை நினைச்சிங்க நீங்கள் வந்து ஒரு நீட்டாக ஒரு பிளாக் பெண்ணை வச்சு ஒரு ஏப்ரிஷன் எழுதிக்கிடுங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எழுதிட்டு தொலைதூர கல்வி அசைமெண்ட் சப்மிஷன் ஃபார்ம் அப்படின்னு எழுதிட்டு கீழே பாருங்கள் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி என்ன என்ன படிக்கிறீங்க பிஏ ஹிஸ்ட்ரி என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுடைய நம்பர் என்ன அந்த நம்பரை எழுதிக்கோங்க அப்புறம் பாருங்கள் உங்களுடைய பேர் நேம் போட்டு அதை கேப்டல்ட்டரில் ஒரு பேர் எழுதிக்கோங்க அப்புறம் சப்ஜெக்ட் கோட் இப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க பிஎப்இஜி அந்த கோடு எழுதிக்கோங்க சப்ஜெக்ட் டைட்டில் தமிழ் இலக்கணம் சப்ஜெக்ட்டு ஸ்டடி சென்டர் கோடு உங்களுடைய ஸ்டடி சென்டருக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கோடை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்புறம் பாருங்கள் சப்மிஷன் ஆஃப் இயர் அதில் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் போட்டு அதை டிக்கெடிக்கோங்க எவ்வளோ பேஜ் எழுதியிருக்கீங்க நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ எழுதியிருக்கீங்க அதை எழுதிக்கங்க சப்மிஷன் டேட்டு சப்மிஷன் டேட்டு எல்லாருமே முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுங்க ஸ்டூடெண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க பாரா ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அதில் வந்து நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே போட வேண்டாம் எவ்வளோ சார் சிக்னேச்சர் அப்படிங்கிற அந்த மேட்டரை மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே போட வேண்டாம் இவ்வளோ சேர்த்து நீங்கள் போட்டு இப்படி ஒரு பேஜை நீட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த காமன் பேஜ்ஜை இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒடனே ஒன்று ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதினீங்கன்னா அதை அஞ்சு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க தமிழ் கொன்று இங்கிலீஷ் கொண்டு மேக்ஸோஸ் சயின்ஸ் அசோஷனு சொல்லுற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ஒன்று அதாவது ஒப்படைப்பு ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த மூணுக்கு சேர்த்து ஒன்னே ஒன்று நீங்கள் இது மேலே வைக்கணும் இந்த மேலே வச்சு நம்ம நீட்டாக அதை வந்து அந்த எழுதி வச்சு எழுதின மூணு ஒப்படைப்பையும் பின்னாடி வச்சு அதுக்கு மேலே இதை வைக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் அஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வைக்கலாம் இப்போ வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின் எடுத்தாச்சு அசைன்மெண்ட் எதுக்குறனால ஃப்ரெண்டு பேஜ் எடுத்தால் இப்போ அசைன்மெண்ட் எப்படி எழுதுணுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மனமணியில் பாருங்க அசைன்மெண்ட் வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம் எப்படி பாருங்க எப்படி ஒரு ஏ பொருஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஏ பொருஷீட்டை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து இப்படி சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டுக்கங்க ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க எப்படி வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு அந்த இடத்துல எழுதிக்கோங்க சப்ஜெக்ட் கோட் எழுதிட்டு அசைன்மெண்ட் ஒன்று அப்படின்னு எழுதுறீங்க அசைமெண்ட் ஒன்றில் நமக்கு தெரியும் அதுல வந்து த்ரீ கொஷின் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கொஷின் நம்பர் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஒன்னா ரெண்டா மூணா அந்த கொஸ்டின் நம்பர் இதில் போடுங்க போட்டுட்டு வந்து அந்த கொஸ்டின் என்னவோ அந்த கொஸ்டின் அந்த இடத்துல எழுதுங்க எழுதிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே வேகமாக எழுத ஆரம்பிச்சிடலாம் ஒரு பே பேஜிக்கு மேக்சிமம் இருபது லைனுக்கு மேலே இருக்க வேண்டாம் அப்படி அசைமெண்ட் இருக்கும் அதேமாதிரி பாருங்க இப்படி அசைமெண்ட்டோட பேக் சைடு ஒயிட்டாக தான் இருக்கணும் அசைமெண்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் அந்த ஒன் சைடு தான் எழுதணும் இன்னொன்று அடுத்த சைடு எழுதக்கூடாது அப்புறம் அடுத்த அடுத்த பக்கத்துக்கு வந்துடுங்க அடுத்த பேஜ் அதாவது அடுத்த பேஜ் இன்னொரு ஏபோர் ஷீட் எடுத்துக்கோங்க இப்படி நீட்டாக எழுதுங்க நல்லா பென்சில் வச்சு கோடு போட்டு அழகாக எழுதுங்க அந்த பாக்ஸ் மெயினாக இருக்கணும் ஒரு கொஷினுக்கு குறைஞ்ச பட்சம் பத்து பக்கம் எழுக்கிங்க அப்போ அசைன்மெண்ட் ஒன்றுக்கு பத்து பக்கம் அசைமெண்ட் ரெண்டுக்கு பத்து பக்கம் அசைமெண்ட்டு மூணுக்கு பத்து பக்கம் மொத்தம் முப்பது பக்கம் இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முப்பது பக்கம் எழுதணும் மூணு அசைன்மெண்ட்டு மூணு அசைன்மெண்ட்டுக்கு முப்பது பக்கம் எழுதி வச்சுக்கோங்க எழுதி முடித்த உடனே நம்ம அதெல்லாம் மொத பக்கத்தில் அசைன்மெண்ட் இப்போ எல்லாம் மூணு பக்கம் எழுதி முடிச்சாச்சு அதில் மொத பக்கத்தில் இந்த மாதிரி நீட்டாக ஒரு ஒயிட் ஒயிட் பேப்பரில் வந்து இப்படி எழுதி வச்சுக்கோங்க இது வந்து பாருங்க தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட்டு ஒன்று அசைமெண்ட் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நேம் பாருங்கள் உங்கள் பேர் எழுதிக்கங்க என்ரோல் என்ரோல்மெண்ட் நம்பர் அவங்க நம்பர் எழுதிக்கங்க கோர்ஸ் வந்து பிஏ தமிழா பிஏ ஹிஸ்ட்ரி அந்த டீட்டெயில் எழுதிக்கோங்க சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க தமிழ் எழுதிங்களா ஹிஸ்ட்ரி எழுதுறீங்களா அந்த சப்ஜெக்டுடைய பேர் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில அந்த இந்தியனுடைய பொற்காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி காலம் கொடுத்துருப்பாங்க அது சப்ஜெக்ட் கோடு டி பிஇஎஃப்இஜி அந்த கோடு இயர் வந்து ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயராக தேடிறா எதை மென்ஷன் பண்ணி இந்த பேப்பரை வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒன்று வைங்க மொத்தம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மூணு இருக்கும் மூணு அசைமெண்ட் இருக்கும் ஒவ்வொரு அசைமெண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இதை ஒன்று வைங்க இதை வந்து இப்படி ஃபஸ்ட் நீங்கள் நீட்டாக எழுதி வச்சுட்டு இதை ஒரு பத்து ஜெராக்ஸ் எடுத்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மூணு அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு பதினஞ்சு ஜெராக்ஸ் பண்ணணும் இதை நீட்டாக எழுதி நீங்கள் பதினஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ அசைமெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது அசைமெண்ட் ஒன்று வச்சுருக்கோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி பாருங்க இப்படி வந்துகிட்டே இருக்கும் இப்போ அசைமெண்ட் ஒன்று எழுதுறோம் அசைமெண்ட் ரெண்டு இதில் முடியுது பார்த்தீங்களா இந்த முடிகிற இடத்துல இந்த இடத்துல நீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல இதை வச்சுருங்க இதை வச்சுட்டு இதை இப்போ அசைமெண்ட் ஒன்று போட்டிருக்க இடத்துல அசைமெண்ட் டூனு போடுங்க அப்புறம் அதே மாதிரி அடுத்த இன்னொரு பேஜ் அசைமெண்ட் டூ போட்டிருக்கிறது இடத்துல அசைமெண்ட் த்ரீனு இன்னொரு பேஜ் வச்சு இப்படிங்க இப்படி மூணு அசைமெண்ட்டுக்கும் ஒன்று ஒவ்வொரு பேஜை வச்சுருங்க அப்புறம் கடைசியாக ஃபைனலாக இதை எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்று சேர்த்து மொத்தமாக ஸ்டாப்லர் பண்ணி அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேஜ் சொல்லியிருந்தோம்ல நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் அந்த பேஜை மேலே வச்சு மொத்தமாக மூணையும் சேர்த்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மொத்தமாக அதை ஸ்டாப்லர் பண்ணி வச்சிருங்க நீட்டாக இதில் வேணால் பூ வரைஞ்சிக்கலாம் படம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் பார்க்குறதுக்கு ப்ரெசென்டேஷன் அழகாக இருக்கணும் உள்ள மேட்ரை பார்க்க மாட்டாங்க ப்ரெசென்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க அதை பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் நீட்டாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் அதை ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபைவில் கன்வெர்ட் பண்ணி வச்சிக்கோங்க யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் டேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஏன்னா இப்போதான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கங்க அப்லோட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே சொல்லுங்கள் அடுத்தது அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கறது நம்ம அடுத்த வீடியோவா போடுவோம் நன்றி